வணக்கம். பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம். இது ஒரு ஃபியூச்சர் சார்ட், ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர் சார்ட்டில் உங்களுக்கு ஒரு கால்ஸ் மாதிரி நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப்லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா January 18, வெனஸ்டே மார்க்கெட், 9:15 AM. இப்போ தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு நேற்று ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு நல்லா அப்படியே டார்கெட்ஸ் ரெண்டையுமே அச்சீவ் பண்ணபடி ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் வந்து அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக போய்கிட்டு இருக்குது. 42,300 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது. இப்போ டைம் வந்து ஒரு 12:35 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம். பட் நம்ம சார்ட்டில் எப்போ ஆப்போசிட் ட்ரெண்டு வருதோ அப்போ தான் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அதாவது ட்ரெண்டு மாறும்போது மட்டும்தான் காலே வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கால் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதுவும் ஃபஸ்ட்டு என்ன கால் வருதோ அந்த காலை ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம கால்ஸ் நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். மார்னிங் மார்க்கெட்டில் எப்படியாச்சும் கால் வரும், அந்த காலை வச்சு நம்ம வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிடுவோம். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு வைப் அவுட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் டேனுடைய மொமெண்டம் அப்படியே ஏறிட்டே போய் ஸ்லோவாக போயிடுச்சு. பட் ஆஃப்டர் 12:35 தான் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு காலே ஜெனரேட் ஆகுது. ஸோ இந்த காலை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஒரு செல் கால். ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 42,503 நமக்கு என்ட்ரி பாயிண்ட், கீழே ரெண்டு டார்கெட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் டாரெட் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், 100 பாயிண்ட்டுக்கு மேலே. செகண்ட் டாரெட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே. ஸ்டாப்லாஸ் லைன் 1:1 ரேஷியோவில் ஃபஸ்ட் டாரெட்டுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 42,503 வந்திருக்க இந்த செல் கால் ஃபஸ்ட் டாரெட் ரேஞ்சான 42,397, ஸோ 400க்கு கீழே இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணுதான் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரியே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் நீங்கள் போட்டுக்குவீங்க. உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். உங்களால் மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணியும் ஆட்டோ ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். இதை சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் வந்து ஒரு 1:10 மேல் ஆகுது. கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரம் 30 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னு ஆகப்போகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து மூவ் பண்ணுது. ஒரு இந்த 30 மினிட்ஸில் நமக்கு மூவ்மெண்ட்டே இப்போதைக்கு ஒரு 50 பாயிண்ட்டு தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஒரு 50 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாகவே மூவ்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்ட் எக்ஸிட் வந்து கொடுத்துருங்க, இந்த இடத்துல ஒரு சேஃபாக எக்ஸிட் ஆயிருங்கன்ற மாதிரி 42,537, அதாவது வெறும் ஒரு 30 பாயிண்ட்லேயே நமக்கு ஒரு எக்ஸிட் வந்து கொடுத்துருச்சு.